ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சண்டே எடுத்த வ்ளாக் தான், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். என் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து அவங்க மாமனார் மாமியார் அவங்க நாத்தனார் ஃபேமிலி எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க தான் நாத்தனாரோட மாமியார், அவங்க நாத்தனாரோட பொண்ணு, அவங்க நாத்தனாரோட ஹஸ்பண்ட். இவர் உங்களுக்கு தெரியும், என்னோடய ஹஸ்பண்ட் தான். நாத்தனார் கிச்சனில் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ எடுக்கிறேன், நான் எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்பயே சந்தில் வந்துல எடுக்கலான்னு பார்த்தாலும் துணியை மறைச்சி போட்டு மறைச்சிட்டாங்க. இவங்க மாமியார் வெளியே போகிறாங்க. அப்படியே நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிவிட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்துகிட்டு இந்த ரூம்லேருந்து வெளி ரூமுக்கு போனேன். என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா எல்லாம் சீரியஸாக படம் பார்த்துட்ருக்காங்க. என் பையன் விளாண்டுட்டுருக்கா டெட்டியில், மாமனார் உட்காந்துருக்காரு, நாத்தனார் பையன் ஃப்ரிட்ஜு பார்த்திங்களா திறந்து நோண்டிகிட்ருக்கான். இவர் தான் நாத்தனாரோட மாமனார். அவர் கீழே உட்காந்துருக்கார் ஹஸ்பண்ட். அவங்க சோஃபாவில் உட்காந்துருக்க என் பையன். எல்லோரும் உட்காந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக அண்ணாமலை மூவி பார்த்துட்ருக்காங்க. சண்டேனாலே ஏதாச்சும் மூவி பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறதாங்க. அப்படியே நான் சரி உள்ள ரூமுக்கு போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் எடுக்கலான்னு போனேங்க. எல்லாம் அப்படியே அங்கே இங்கேன்னு போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே சாப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியாரும் பசங்களையும் வீட்டில் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வெளியே வந்துட்டோம். இது எங்கே மார்க்கெட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முனீர்கா வந்திருக்கேன். டெல்லியில் இருக்கிற ஆர்கேபுரம் சைடில் அங்கே முனீர்கா மார்க்கெட், அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க நாத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா முனீர்காவில் தான் இருக்காங்க. அந்த மார்க்கெட் தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் கிளம்பியிருக்கோம். எதுக்கு வந்தோன்னா, கொஞ்சம் வீட்டுக்கான தேவையான வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் அதை வாங்கலான்னு வந்தோம். பாருங்க, நான் உங்களுக்கு மார்க்கெட் பார்க்குறேன். ரொம்ப பெரிய மார்க்கெட், இங்கே எல்லாமே கிடைக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே கிடைக்கும். வீட்டு பொருள்லேருந்து துணிமணி எல்லாமே, பேக்கரி ஷாப்பாக சரி சாப்பிட்றதா எல்லாமே இங்கே கிடைக்கும். ரொம்ப பெரிய மார்க்கெட் முனீர்கா. முனீர்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சவுத் இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்காங்க, மணிப்பூர் ஃபேமிலிஸ் இருக்காங்க. இந்த பாருங்களேன், இங்கே இதெல்லாம் மணிப்பூர்க்காக அவங்களுக்காக ஃபுட்டு தான் இதெல்லாம். அடுத்ததான் சரியில் வந்து நான் கவுன் தைக்க கொடுத்துருந்தேன். அவங்க தமிழ்காரங்க தான், அவங்கக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். அக்கா தைச்சி முடிச்சுட்டாங்க. சரி ஃபைனலாக போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியில் கவுன் தைச்சிருக்கேன், நல்லாயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இவங்க தமிழ்காரங்க தான், சூப்பராக தைப்பாங்க. ஏதாச்சும் ப்ளவுஸ் தைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்க கிட்டே வரலாம். அவ்வளோதாங்க, வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாய்.